அடுத்து அந்த முட்டைக்கண்ணை, அந்த மீசை, அந்த தாடி, ஏன் விஜய்க்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க எல்லாரும் ஒன்றா சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வீட்டில் ஐடி ரெய்டு வந்துச்சு, விஜய் வீட்டில் ஐடி ரெய்டு வந்துச்சு, பார்த்தீங்களா அவர் எவ்வளோ கெட்டவர் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. டே மென்டல் பசங்களா, ஒருத்தர் பிரபலம் ஆயிட்டாரு, நிறைய சம்பாதிக்கிறாரு அப்படின்னா அவர் வீட்டுக்கு ஐடி ரெய்டு வருது அப்படின்றது சகஜம். அது வந்து அவங்கள வந்துட்டு கொஞ்சம் அப்படியே மிரட்டி வைக்கிறது தான். இது பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வீட்டுக்கு வந்திருக்கு, அஜித் சார் வீட்டுக்கு வந்திருக்கு, விஜயகாந்த் சார் வீட்டுக்கு வந்திருக்கு, அதே மாதிரி விஜய் வீட்டுக்கு வந்ததும். இன்னொன்று, விஜய் வீட்டுக்கு வந்து ஐடிலாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இதில் அந்த முட்டைக்கண்ண, அந்த சத்யநாராயணன் இருக்கிறான்ல, அவன் ஒன்று சொன்னான், விஜய் வீட்டுக்கு ஐடிலாம் வந்திருக்கு, ஆனால் எங்கள் தலைவர் பாருங்க ஹையஸ்ட் டேக்ஸ் பெய்டு, எங்கள் தலைவர் எவ்வளோ கெத்து பார்த்தீங்களா அப்படின்னு அவனு சொன்னான். அட மென்டலு, 2002லேருந்து 2005 வரைக்கும் அவரோட வருமானத்தை மறைச்சாங்க அப்படின்றதுக்காக ரஜினிக்கு 66 லட்ச ரூபா வந்துட்டு அபராதம் செலுத்தினாங்க. அதுக்கு ரஜினி மேல்முறையீடு போனாரு. அந்த மேல்முறையீடு போகும்போது அவர் வந்துட்டு ஒரு வரி கணக்கு ஒன்று சொன்னார், அதுதான் ஹைலைட். நடிகர் ரஜினிகாந்த் கடந்த 2002 முதல் 2005ஆம் ஆண்டு வரையில் தாக்கல் செய்த வருமான வரி கணக்குகளில் வருமானத்தை மறைத்ததாக புகார் எழுந்தது. இதற்காக 3 ஆண்டுகளுக்கும் சேர்த்து 62,436 ரூபாய் நடிகர் ரஜினிகாந்திற்கு அபராதம் விதித்து வருமான வரித்துறை உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை வருமான வரித்துறை நிராகரித்தது. மேலும் 2013இல் இதனை ஏற்ற தீர்ப்பாயம் அபராதம் விதித்த வருமான வரித்துறையின் உத்தரவையும் ரத்து செய்தது. ஆனால் 2002 முதல் 2005ஆம் ஆண்டுகளில் வருமானத்தை மறைத்த விவகாரத்தில் ரஜினிகாந்தின் குறைந்தபட்ச அபராதமாக 66.22 லட்சம் ரூபாய் வசூலிக்க வருமான வரித்துறை முடிவு செய்துள்ளது. அதுல வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் வந்து 2,63 லட்ச ரூபா 18% வட்டிக்கு நான் கொடுத்துருந்தேன், அதில் அப்படி இப்படின்னு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 33 லட்ச ரூபா கிட்ட எனக்கு வரல, அதனால அதை வந்துட்டு தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு அவரோட வரி கணக்கில் அவர் கொடுத்துருந்தாரு. அப்போ அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்லாம் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் வட்டி தொழில் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, ஐயா நான் வட்டி தொழிலாம் பண்ணலைங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு மட்டும் நான் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தேன், அதாவது அவங்களோட நெருக்கத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுப்பேன் அப்படின்னு ரஜினி அவர் சொல்லியிருக்கிறாங்க. நல்லா பார்த்துக்குங்க, வாரி வள்ளல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கே அவர் வட்டிக்கு தான் கொடுக்குறாரு. சரி இதெல்லாம் விடுங்க, இதை ஏன் நீங்கள் வட்டி தொழிலில் காட்டல அப்படின்னதுக்கு அவர் இன்னொரு விளக்கம் ஒன்று சொல்லியிருந்தார். அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இல்லைங்க இந்த நகை கடையில் இந்த பொருளை வச்சுட்டு பணம் வாங்கினாதான் வட்டி தொழில் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், இது எனக்கு வட்டி தொழில்னே தெரியாது அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. இதை எந்த மென்டலாவது கொடுப்பாங்களா? 2,63 லட்ச ரூபாய் கடன் கொடுத்து அதற்கு வட்டியாக 1,45,000 ரூபாய் ஈட்டியதாக 2002, 2003ஆம் ஆண்டுக்கு தாக்கல் செய்த வருமான வரி கணக்கில் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். இந்த தொகையில் 1,95 லட்ச ரூபாயை 18% வட்டிக்கு கோபாலகிருஷ்ண ரெட்டி என்பவருக்கு ரஜினிகாந்த் கடனாக கொடுத்துள்ளார். 2004, 2005ஆம் ஆண்டில் 1,71 லட்சம் ரூபாயை வாராக்கடன் என்பதால் தள்ளுபடி செய்துவிட்டதாகவும் இதனால் 33.93 லட்ச ரூபாய் இழப்பு என்றும் கணக்கு காட்டியுள்ளார். இதில் சந்தேகம் எழுந்து ஆய்வு செய்த போது தன் வட்டி தொழிலில் ஈடுபடவில்லை என்றும் தன்னுடைய நண்பர்களுக்கே கடன் கொடுத்ததாகவும் ரஜினிகாந்த் தெரிவித்ததாக வருமான வரித்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதை வருமான வரித்துறையும் ஏற்றுக்கொண்டுள்ளது. ஆனால் பின்னர் வருமான வரித்துறைக்கு எழுதிய கடிதத்தில் தான் வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்கும் தொழிலை செய்ததாகவும் எனவே அதை பிசினஸ் இன்கம் கணக்கில் சேர்க்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதலில் வட்டி தொழில் செய்யவில்லை என்றும் பிறகு செய்ததாகவும் ரஜினி மாறி மாறி வருமான வரித்துறையிடம் தகவல் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. வட்டிக்கு கொடுத்த பணத்தை திரும்பி பெறாத ரஜினி அதனை வாராக்கடனாக காட்டியதாகவும் வட்டி தொகையை நஷ்டம் என அறிக்கை தாக்கல் செய்திருப்பதையும் அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். தொழில் முறையான கடனை ரஜினி தன்னுடைய சொந்த வருமானத்தில் காட்டுவதாக அதிகாரிகள் சந்தேகப்பட்டனர். அதற்கு பதிலளித்த ரஜினி தொழில் முறையாக வட்டிக்கு பணம் கொடுக்கவில்லை என்று மறுத்துவிட்டார். பணம் கொடுத்த அனைவரும் தன்னுடைய நண்பர்கள் எனவும் பணத்தை கைமாத்தாக கொடுத்ததாகவும் தெரிவித்தார். மேலும் பொருளை அடமானம் வைத்து பணம் தருவதையே நான் வட்டி தொழில் என நினைத்திருந்தேன் என்றும் அதனால் தான் 2005ஆம் ஆண்டு என்னுடைய கணக்கில் அதை சரிவர குறிப்பிட முடியவில்லை என்றும் கூறியுள்ளார். அந்த அபராத தொகையை அப்படி இப்படின்னு பேசிக்கிச்சு கிட்டத்தட்ட ஒரு 2020 தான் நம்ம அவர் கட்டினார்னு நினைக்கிறேன். அவர் வந்துட்டு அத்தனை வருஷமா கட்டாததுனால அபராதத்தோட சேர்த்து தான் அவர் வந்துட்டு 66 லட்சமே கட்டினாரு. இவனுங்க பேசுறது எப்படி இருக்குன்னா, நம்ம ரஜினி அவர்களே எனக்கு நிறையா வருமானம் வருது, நான் இந்த அரசாங்கத்துக்கு முறையாக நான் வரியை செலுத்திடணும், என் நாட்டை நான் வந்துட்டு முன்னேற்றி கொண்டு போகணும், நான் ஒரு முன் உதாரணமாக இருக்கணுன்றதுக்காக ரஜினி அவர்களே வாண்டடாக போய் வரி கட்டினா மாதிரியும் அதுக்காக அவருக்கு வந்துட்டு ஹையஸ்ட் பெய்டு டேக்ஸ்ன்னு அந்த விருது கொடுத்தா மாதிரியும் இவனுங்க வந்து பீத்திட்டு இருக்கிறானுங்க. டேய், வருமான வரித்துறை வந்துட்டு நீங்கள் மறைச்சிங்கன்னு அபராதம் போட்ட தொகடாது, மென்டலுங்களா? இந்த வருமான வரித்துறை விஷயம் வெளியில அப்படியே பெருசா பேசும்போது ரஜினி டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, பெரியாரை பத்தி ஒரு கான்ட்ரவர்சியான விஷயத்தை அப்படியே லைட்டா அப்படி போட்டு விட்டாரு. உடனே இந்த வருமான ஒரு விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே அமுங்கி போய் அதை பத்தி வெளியில பெருசா பேசாம ரஜினிக்கு வந்துட்டு ஹையஸ்ட் பெய்டு டாக்ஸ் அப்படின்ற ஒரு விருதையும் கொடுத்துட்டாங்க பெரியாரை பத்தி அவர் பேசினதுக்கு அப்புறம். ஏண்டா இந்த ஒரு சிம்பிள் பாலிடிக்ஸ் கூட தெரியாத உங்களை மாதிரி மென்டலுங்களாடா நாங்க? அதே மாதிரி இந்த கோடமத்துல ராகவேந்திரா மண்டபம் இருக்குல்ல, அதுக்கு வந்துட்டு சென்னை மாநகராட்சி நீங்க வந்துட்டு 6,56,000 ரூபாய் வந்துட்டு சொத்து வரி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி மாநகராட்சி வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சது. ஆனா இவங்க பாருங்க, பாவம் ஏழை இல்லாதப்பட்டவங்க, இவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து இந்த கொரோனா டைம்ல ஃபங்க்ஷன் எதுவுமே வரல, நாங்க பாவம் ஏழை இல்லாதப்பட்டவங்க, அதனால எங்களால கட்ட முடியாது அப்படின்னு சென்னை மாநகராட்சிக்கு எதிராக ஹைகோர்ட்டில் வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. ஆனால் ஹைகோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மாநகராட்சி நோட்டீஸ் அனுப்பிச்ச 10 நாளுக்குள்ள நீ வந்து இவ்வளோ அவசர அவசரமா வந்துட்டு இந்த கேஸை ஃபைல் பண்றிய, இப்படி இதுக்கெல்லாம் கேஸ் ஃபைல் பண்ணி கோர்ட்டோட நேரத்தை வீணடிக்கிறிய, இதுக்கே உன் மேல ஒரு அபராதம் விதிக்கணும் அப்படின்னு ஜட்ஜி கடுமையா திட்டினதுக்கு அப்புறம் உடனே கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க. சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள நடிகர் ரஜினிகாந்தின் ராகவேந்திரா திருமண மண்டபத்திற்கு 6,50,000 ரூபாய் சொத்து வரி செலுத்த வேண்டும் என்று கடந்த மாதம் சென்னை மாநகராட்சி நோட்டீஸ் அனுப்பியது. இதை எதிர்த்து நடிகர் ரஜினிகாந்த் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். நீதிபதி திருமதி அனிதா சுமந்த் முன்னிலையில் இவ்வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது, ராகவேந்திரா திருமண மண்டபத்திற்கான வரியை ரத்து செய்ய கோரி மாநகராட்சிக்கு கடிதம் அனுப்பிய 10 நாட்களுக்குள் அவசரமாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நீதிமன்ற நேரத்தை வீணடிப்பது ஏன் என நடிகர் ரஜினிகாந்துக்கு நீதிபதி கண்டனம் தெரிவித்தார். இதுபோன்ற பிரச்சினை எழும் சமயத்தில் அதற்கான நடைமுறைகளை பின்பற்றாமல் நேரடியாக நீதிமன்றத்திற்கு வந்தது ஏன் என்றும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். இவ்வாறு அவசரப்பட்டு வழக்கு தொடர்ந்ததற்கான அபராதம் விதிக்க நேரிடும் என்றும் நீதிபதி திருமதி அனிதா சுமந்த் எச்சரிக்கை விடுத்தார். இதையடுத்து ரஜினிகாந்த் தரப்பில் வழக்கு வாபஸ் பெறப்பட்டது. அந்த கோடம்பாக்கத்துல சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்டு எவ்வளவு மண்டபங்கள் இருக்கு, சின்ன சின்ன மண்டபத்திலிருந்து பெரிய பெரிய மண்டபங்கள்லாம் இருக்கு. அவங்க யாருமே இந்த மாதிரி போயிட்டு இந்த கேஸ் ஃபைல் பண்ணவே இல்லை. ஆனால் பாவம் ரஜினி இல்லாதப்பட்டவர் அடுத்த நாள் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாரு இல்லையா, அதனால தான் இவர் வந்துட்டு சென்னை மாநகராட்சிக்கு எதிராக கோர்ட்லேயே கேஸ் ஃபைல் பண்ணார். இதில் வந்துட்டு அவர் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார். இந்த ராகவேந்திரா மண்டபம் விஷயத்தில் நாம் மாநகராட்சியில் மேல்முறையீடு செய்திருக்க வேண்டும் அப்படின்னு அவர் ட்வீட் அவர் போடுறாரு. ஹே, நீங்கள்லாம் அடுத்தவன் டேக்ஸ் கட்டலை அப்படின்னு அடுத்தவனை பற்றி பேச வந்துட்டீங்க. முதல்ல இதை பாருங்கடா. இதில் இன்னொரு குடும்பம்லாம் இருக்குது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா ரஜினி அவர்களோட மனைவி லதா பார்த்தீங்கன்னா ஒரு டிராவல்ஸ் ஒன்று நடத்திட்டு வராங்க. அதுக்கு வாடகை அவங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 3,100 ரூபா கிட்ட அவங்க கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா சென்னை மாநகராட்சி வாடகை ஏற்றவே இல்லை. முறைப்படி பார்த்தீங்க அப்படின்னா 9 வருஷத்துக்கு ஒரு தடவை சென்னை மாநகராட்சி வாடகை ஏற்றும். ஸோ இத்தனை வருஷமா ஏற்றலை அப்படின்றதுக்காக சென்னை மாநகராட்சி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த 3,100 ரூபா இருந்த வாடகை 21,000 அப்படின்னு சொல்லி ஏற்றிட்டாங்க. அது வந்துட்டு மாநகராட்சிக்கான ஒரு பில்டிங். அந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய கடை இருக்குது, நிறைய கம்பெனிலாம் இருக்குது. நீங்கள் மற்ற ப்ரைவேட் பில்டிங் கம்பேர் பண்ணும்போது சென்னை மாநகராட்சியோட இந்த வாடகைன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் அந்த மாநகராட்சி பில்டிங்கில் இருந்த மற்ற கடைக்காரங்க, மற்ற கம்பெனிக்காரங்கெல்லாம் எப்பா மற்ற இடத்த விட நம்ம கம்மியாக தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ரஜினி அவர்களோட மனைவி லதா இருக்காங்களே, பாவம் கஷ்டப்படுறவங்க ஏழை, அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கேஸை போட்டாங்க. இங்கே பாருங்கள், டிமான்டேஷன் ஜிஎஸ்டிலாம் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு வந்து வருமானமே இல்லை, எங்களுக்கு வந்து தொழிலே குறைஞ்சி போச்சு, அதனால் எங்களால் அந்த வாடகையை கட்ட முடியாது அப்படின்னு அவங்க வந்துட்டு ஒரு கேஸ் ஒன்று போட்டாங்க. இதுக்கு சென்னை மாநகராட்சி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இல்லை நாங்கள் வந்துட்டு 9 வருஷத்துக்கு ஒரு தடவை ஏற்றுற மாதிரி தான் இதை வந்துட்டு நாங்கள் இப்போ ஏற்றிருக்கிறோம், இது முறையானதான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு இல்லை நீங்கள் வாடகை கொடுத்தா ஆகணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த கேஸை வந்துட்டு அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. கடை வாடகையை உயர்த்திய மாநகராட்சிக்கு எதிராக லதா ரஜினிகாந்த் தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆழ்வார்பேட்டையில் உள்ள அந்த கடையில் 25 ஆண்டுகளாக டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தி வருகிறார் ரஜினியின் மனைவி. வாடகை 3,702 இருந்தது. நீண்ட காலமாக உயர்த்தாததால் அதை 21,160 ரூபாயாக சமீபத்தில் மாநகராட்சி உயர்த்தியது. என்றாலும் தனியார் கடைகளை விட மிகவும் குறைவுதான் என்பதால் கடைக்காரர்கள் ஏற்றுக்கொண்டனர். லதா ஏற்காமல் வழக்கு தொடர்ந்தார். பணமதிப்பு நீக்கம் ஜிஎஸ்டி ஆன்லைன் வர்த்தகத்தால் ஏற்கனவே எனக்கு நிறைய நஷ்டம் என்பதால் அதிக வாடகை கொடுக்க முடியாது என்றார். 9 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வாடகை உயர்த்தும் வழக்கப்படியே இப்போதும் நடந்ததாக மாநகராட்சி சொன்னதை ஏற்ற நீதிபதி லதாவின் மனுவை தள்ளுபடி செய்தார். அதுலேயும் லதா அவர்கள் சொன்னாங்களே, இந்த பண மதிப்பிழப்பு வந்ததுக்கப்புறம் இந்த ஜிஎஸ்டிலாம் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு தொழிலே முடங்கி போச்சு, வருமானமே இல்லை அப்படின்னு. மோடி அவர்கள் வந்துட்டு இந்த பண மதிப்பிழப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணார் இல்லையா, அப்போ வந்துட்டு ஹார்ட்ஸ் ஆஃப் மோடிஜி நியூ இந்தியா போர்ன் அப்படின்னு கியூட்டு முதல்ல போட்டவரே லதா ரஜினிகாந்தோட வீட்டுக்காரர் ரஜினிகாந்த் இருக்கார் இல்லையா, அவர் தான். அடுத்து இவனுக்கு என்னமோ ரஜினி ஓடி ஓடி உழைச்சி தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் வேறு சேர்ந்து கஷ்டப்படுறாருன்ற மாதிரி பேசுகிறானுங்களே. இந்தியாவில் ரஜினி அவரோட அந்த ஆசிரம் அப்படின்ற ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா பல வருஷமாக வாடகையே கொடுக்காம ஏமாத்திட்டு இருக்கிறாங்க ரஜினி அவர்கள். இந்த வாடகை அப்படின்றது நாம் நினைக்கிற மாதிரி இந்த 1 லட்சம் 2 லட்சம் அதெல்லாம் இல்லை, கிட்டத்தட்ட 10 கோடி ரூபா வரைக்கும் இவங்க கொடுக்காம ஏமாத்திருக்கிறாங்க. இவங்க இப்படி வாடகை தராம ஏமாத்துறாங்க அப்படின்றதுனால அந்த பில்டிங் ஓனர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா கோர்ட்ல கேஸ் போட்டாரு. கோர்ட்ல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஏன்பா இதை நீங்களே பேசி தீர்த்துக்கலாம்பா அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லிட்டாங்க. உடனே சரி ஓகே பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரஜினி அந்த பில்டிங் ஓனர்லாம் பேசும்போது ரஜினி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, பாவம் அவர் வந்துட்டு கஷ்டப்படுறாரு இல்லையா, அதனால அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கே பாருங்க என்னால் 10 கோடிலாம் கொடுக்க முடியாது, நான் 2 கோடி தரேன் அப்படின்னு ரஜினி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அந்த பெரிய மனுஷன் உண்மையிலேயே பெரிய மனுஷன்தான், பரவாயில்லைங்க சரி 8 கோடி போனால் போதே இதையாவது கொடுங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அதே மாதிரி கோர்ட்டு 10 லட்ச ரூபா வாடகை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. இவங்க அந்த ஜட்ஜு முன்னாடி ரஜினிலாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஓகேங்க இதுக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஜட்ஜு முன்னாடி தலையை ஆட்டிட்டு அப்படியே கொஞ்ச நாள் அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 2 கோடி ரூபா தரேன்னு சொன்னாங்களே அதுவும் தரல, அவங்க அந்த ஜட்ஜு சொன்ன அந்த 10 லட்ச ரூபா வாடகையும் தராம பழக வாடகையை கொடுத்து இவங்க ஏமாத்திருக்கிறாங்க ரஜினி. சென்னை கிண்டி ரேஸ் கோர்ஸ் பகுதியில் நடிகர் ரஜினிகாந்துக்கு சொந்தமான ஆசிரம் மழலையர் மற்றும் மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. ராகவேந்திரா கல்வி சங்கத்தின் கீழ் செயல்பட்டு வரும் இந்த பள்ளியை ரஜினிகாந்தின் மனைவி லதா நிர்வகித்து வருகிறார். கடந்த 2002ஆம் ஆண்டு வெங்கடேஷ் வரலோ என்பவருக்கு சொந்தமான கட்டிடத்தில் தொடங்கப்பட்ட இந்த பள்ளிக்கு பல கோடி ரூபாய் வாடகை பாக்கி வைத்திருப்பதாகவும் இது தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சமரசம் பேசி வாடகை பிரச்சினையை தீர்க்க உத்தரவிட்டதாகவும் கூறப்படுகிறது. உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது 10 கோடி ரூபாய் வாடகை பாக்கிக்கு முதற்கட்டமாக 2 கோடி ரூபாய் தர ஒப்புக்கொண்டதாகவும் மாதந்தோறும் 10 லட்சம் ரூபாய் வாடகை தர ஆசிரம் பள்ளி நிர்வாகம் ஒப்புக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. 10 கோடிக்கு போயில 2 கோடி கொடுப்போம், அதுக்கு மேலே எங்களுக்கு வசதி இல்லை சொன்னார், ஒத்துக்கிட்டோம். 2018 மேலே காலி பண்ணுறோம்னு சொன்னார், காலி பண்ணி ஒத்துக்கிட்டோம். அப்புறம் அந்த ரெண்ட்டு ஒழுங்காக கொடுக்குறோம்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு, அதையும் ஒத்துக்கிட்டோம். இந்த எஸ்கலேஷன் கிளாஸ் இத்தனை வருஷமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாதனால ஜட்ஜி மாதத்துக்கு 10 lakhs கொடுக்க சொல்லுங்க சொன்னார் வாடகை, அதுக்கும் அவர் ஒத்துக்கிட்டாரு, நானுங்களும் ஒத்துக்கிட்டோம். ஆனால் பேசியபடி 2 கோடி ரூபாய் வாடகை பாக்கியை தராத ஆசிரம் பள்ளி நிர்வாகம் தற்போது வரை பழைய வாடகையே தந்ததாக கூறப்படுகிறது. ஆல்ரெடி 10 crores எங்களுக்கு பாக்கி இருக்காங்க. ஸோ 2 crores காம்ப்ரமைஸ்க்கு நாங்களும் ஒத்துக்கிட்டோம், அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை இது வரைக்கும். ஸோ வாடகையும் அவங்க நினச்சா கொடுக்குறாங்க, புது வாடகை ஜட்ஜ் முன்னாடியே ஒத்துக்கிட்டோம் 10 lakhs per monthன்னு. ஸோ அதுவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, பழைய வாடகையே கொடுத்துட்டுருக்காங்க. அப்புறம் டிடிஎஸ் கட்டலை அண்ட் இன்கம் டேக்ஸில் எங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்க, நீங்கள் டிடிஎஸ் பே பண்ணல, பே பண்ணுங்கள், இல்லை பெனால்ட்டி பே பண்ணால் அவங்க பே பண்ணோம், எங்களை பே பண்ண சொல்லி எவ்ரி 3 months எங்களுக்கு ஐடிலேருந்து லெட்டர் வருது. இதை விட கேவலம் ஒன்று சொல்லிட்டேன், வேளச்சேரிலேயும் ஒரு ஆசிரம ஸ்கூல் ஒன்று வச்சுருக்கிறாரு. அந்த ஸ்கூலில் வேலை செய்கிற டீச்சர் டிரைவர் கூட்டி பெறுகிற ஆயாவுக்கு முதற்கொண்டு சம்பளம் கொடுக்காம ஏமாத்திருக்கிறாங்க இவங்க. அவங்களோட அந்த பிஎஃப் பணத்தை கூட பிடிச்சு வச்சுக்கிட்டு அதை கூட கொடுக்காம ஏமாத்திருக்கிறாங்க இவங்க. நடிகர் ரஜினிகாந்தின் மனைவி லதா சென்னை வேளச்சேரியில் ஆசிரம் என்ற பள்ளியை நடத்தி வருகிறார். இதில் 150க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த 1.5 ஆண்டு காலமாக ஊதியம் வழங்கப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. பள்ளி நிர்வாகத்தின் செயல்பாட்டை கண்டித்து ஊழியர்கள் இன்று பள்ளி வளாகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஊதியம் கேட்டால் இழுத்தடிப்பதாகவும் பிஎஃப் பங்களிப்பு தொகையை கூட செலுத்தவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். இப்போ 1.5 வருஷமா எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, கூப்பிடவும் இல்லை, சம்பளமும் தரல, நாங்கள் எப்படி இருக்கிறோம் ஏதா இருக்கிறோம் இன்னும் கூட எங்களை பற்றி ஒன்றுமே அவங்க பேசவே இல்லை சார். அதான் சார் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு வீடு வாடகை கட்ட முடியல, வீடு கடன் வர, பசங்க படிக்கிறதுக்கு லோன் வர வாங்கிட்டோம், அது கட்ட முடியல, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். எனக்கு சம்பளம் கிடச்சா ஃப்ரீயாக போகிறேன், 3 வருஷம் போடவே இல்லையா, அது அவங்க ஆஃபீஸுக்கு போனால் ஃப்ரீயாக போட்டதான் அவங்க கிளியர் பண்ணுவேன்றாங்க. அதான் சார் கஷ்டமா இருக்குது. லதா மேடம் ஒரு வீடியோ காலில் வந்து உங்களுக்கு அடுத்த வாரம் சம்பளம் தராங்க, அப்புறம் மேனேஜர் வந்து சந்தோஷ் சார்னு ஒருத்தட்ட சொல்லி உங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்துட்றேன், இந்த வாரம் தரேன் அடுத்த வாரம் தரேன்னு சொல்லி 1.5 வருஷம் போட்டாங்க சார். நாங்களாம் வேலையில் இருக்கோமா வேலையில் இல்லையா முதல் பட்சம், ரெண்டாவது எங்களுக்கு சம்பளம் எங்கள் குடும்பம்லாம் என்ன சார் ஆகிறது? இது வரைக்கும் யாரை பார்த்தாலும் சாரையும் பார்க்க முடியல மேடத்தையும் பார்க்க முடியல, அவங்களாம் கண்ணு கெட்டாவது தூரத்தில் இருக்காங்க சார் எங்களுக்கு. இதில் யாருடைய பணம்? இவங்களுடைய பணம். அவங்க என்ன பிச்சையை கேட்குறாங்க? அவங்க உழைச்ச காசு தானே கேட்குறாங்க. அவங்க உழைச்ச காசையை பிடுங்கி வச்சுட்டு அவங்களுக்கே கொடுக்கலாம். நீலாம் என்னையா பெரிய மனுஷன்? படத்தில் மட்டும் நம்ம வாரி வாரி கொடுக்குற மாதிரி சீன்லாம் வைக்கிறீங்க, நிஜத்தில் உழைச்ச காசை கூட கொடுக்கல. நீலாம் என்ன பெரிய மனுஷன்? ஆனால் இந்த மாதிரி ஒருத்தர் தான் இந்த முட்டாள் மென்டல் பசங்க முட்டு கொடுத்துட்டு இருக்கிறானுங்க. ரஜினியோட ரசிகன் யாரு? பாமர மக்கள் தான். அந்த பாமர மக்கள் கூட தன்னால் எந்த வகையில் லாபம் அடைஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவர் தான் ரஜினி. இந்த வருஷம் இந்த ஜனவரி மாதம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு லீகல் நோட்டீஸ் ஒன்று கொடுத்துருக்கிறாரு. என்னோட புகைப்படத்தையோ என்னோட பேரையோ என்னோட குரலையோ யாரும் வியாபார ரீதியாக பயன்படுத்தக்கூடாது. அப்படி நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா அவங்க மேலே சிவில் அண்ட் கிரிமினல் வழக்கப்படி சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு இந்த வருஷம் நோட்டீஸ் அவர் கொடுத்துருக்கிறாரு. இவர் இந்த மாதிரி நோட்டீஸ் அனுப்புறது இப்போ இல்லை, 2002 பாபா ரிலீஸ் அப்பயோ பண்ணியிருந்தாரு. அந்த நோட்டீஸில் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ரஜினியோ இல்லை ரஜினி நடித்த பாபா படத்துல இருந்தோ இல்லை ரஜினி அவர்கள் நடித்த முந்தைய திரைப்படங்களில் இருந்தோ ரஜினி சம்பந்தமான சித்திரங்களோ, அதாங்க இந்த ரோட்டுகளில் போஸ்டர் போடுவாங்களோ அதான், போஸ்டரோ சின்ன சின்ன ஃபோட்டோஸோ டிஷர்ட்டோ பேண்டோ டவுலோ கர்ச்சீஃபோ கீ செயினோ இல்லை பேனாவோ இப்படி எந்த வகையிலையும் யார் வித்தாலும் அவங்க மேலே சிவில் அண்ட் கிரிமினல் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு அப்பவே நோட்டீஸ் கொடுத்திருந்தாரு. ரஜினி அவர்களை வச்சு ஒரு பாமரனோ, ஏன் ரஜினி ரசிகனா கூட ஒரு திருவிழாலையோ இல்லை ஒரு ஸ்கூல் வாசல்லையோ இல்லை ஒரு ரோட்லையோ ஏதோ ஒரு கட்சி கூட்டத்திலையோ ரஜினி அவர்களோட இந்த கர்ச்சீப்பு, அதுக்கப்புறம் இந்த டிஷர்ட்டு, அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ, அதுக்கப்புறம் இந்த கீச்சன், இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் விற்று ஏதோ கொஞ்சமாக சம்பாரிச்சிட்டு போகிறான். அவன் என்ன பெருசாக நான் 5 கோடி 10 கோடி சம்பாதிக்க போகிறான், அதிகபட்சம் ஒரு 100 200 இல்லை அதிகபட்சம் ஒரு 1000 ரூபா சம்பாதிப்பான். அது கூட அந்த ஒரு மக்களுக்கு போய்விடக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் லீகல் நோட்டீஸ் அனுப்புறாரு. பாத்தீங்களா என்னையா காசு 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 பணம் படப்புவாங்கயா, நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போறீங்க? செத்தா கூட அருணா கூட அத்து விட்டுட்டு தான் உள்ளத்தி கொண்டு போய் போதைக்கிறா. காசு கிடையாது ஒண்ணு கிடையாது. இதை விட ஹைலைட் ஒண்ணு சொல்லிட்டுங்களா, பாபா படத்துல இருந்து ரஜினி மட்டும் இல்ல, அந்த படத்துல வர எந்த கதாபாத்திரமா இருந்தாலும் சரி அவர்களோட பேரையோ அவர்களோட வசனங்களையோ நடை உடை பாவனை எதையுமே நீங்க மற்ற படத்துக்கூடியோ இல்லை முந்தைய படத்துக்கூடியோ கம்பேரும் பண்ணக்கூடாது. அந்த படத்துல வந்த கதாபாத்திரங்களோட பேரையோ வசனங்களோ நீங்க யாரும் பயன்படுத்தக்கூடாது. அப்படி நீங்க பயன்படுத்தினாலும் உங்க மேல நாங்க சிவில் அண்ட் கிரிமினல் வழக்கப்படி நாங்க வந்துட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு நோட்டீஸ் அனுப்பிச்சாரு ரஜினி அவர்கள். இந்த மாதிரி கேவலமா தமிழ் சினிமால வேற எந்த ஹீரோவும் பண்ணது கிடையாது. எப்ப பாரு பணம் பணம் பணம், 1 ரூபா கூட அந்த ரோட்டு கடல அந்த வியாபாரம் பண்றவங்க கூட போயிடக்கூடாது. இப்படிதான் ஒருத்தர் இந்த பாபா படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த பாபா படத்தோட இந்த முத்திரை இருக்குல்ல, இப்படி காட்டினா இது கூட அவனுக்கு கேஸ் போடணும் போல இருக்கு, இந்த முத்திரை இருக்குல்ல, இந்த முத்திரையை வச்சு ஒரு மோதிரவனை தயாரிச்சாரு. அவர் யாரு? ரஜினியோட ரசிகர். அவர் என்ன பண்ணாரு, ஒரு ஆசைக்காக ரஜினி மேல இருக்கிற ஒரு அன்புனால அந்த மோதிரத்தை தயாரிச்சாரு. அதுக்கு அந்த கடைக்காரன் மேல கேஸை போட்டானுங்க. இப்படி ஒரு கேவலமான ஒரு ஜென்மத்தை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. அதே மாதிரி அந்த பாபா படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த பாபா படத்தோட அந்த பாடல் கேசட் இருக்குல்ல, அதுக்கு அவங்க போட்ட சீன் இருக்குல்ல, ஐயோயோ எப்பா. அதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தோட ஒரு கேசட் ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அது கேசட் கடையில் போட்டு காசு கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் அந்த பாபா படத்துக்கு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, பாபா படத்தோட அந்த திரைப்பட பாடல் கேசட் வேணும் அப்படின்னா நீங்கள் எல்லாரும் விடிய காலையில் 4 மணிக்கு 5 மணிக்கு தேட்டர் வாசலில் க்யூவில் நின்று நீ காசு கட்டி கூப்பன் வாங்கினா தான் உனக்கு அந்த கேசட்டே தருவேன் அப்படின்னு வச்சாரு ரஜினி சார். இதெல்லாம் என்னத்தை சொல்கிறது? ஆனால் இதில் இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா, இதே கேரளா ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா அந்த சட்டம்லாம் கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும்தான். ஏன்னா தமிழன் தான் இழிச்சவாங்க. அதே மாதிரி பாபா படத்தோட ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கலை. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, இல்லைப்பா தலைவர் வந்துட்டு இந்த அனாவசிய ஆடம்பரம்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லிட்டு ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவிலாம் வச்சு தடபடலாம் அந்த ஒரு ஆடியோ லான்ச்சாக நடத்தினாங்க. ஏன்னா தமிழன் இழிச்சவாயன், அவன் என்னத்தை கேட்க போகிறான் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். இதோட முடிஞ்சது இல்லை, முடியல இந்த கதை தொடரும். பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும்.